வணக்கம். ஸ்டார் தேஜஸ்லேருந்து தீபா, வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டார் தேஜஸ் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீக்லி வர்ற வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். ட்ராயிங், கிராஃப்ட்டு, அது போக வேறு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பால் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலாங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஏன்னா வெளியே வந்து ரேட்டு ஜாஸ்தி. அது ஜஸ்ட் ஒரு லிட்டர் வாங்கினோன்னா பன்னீர் நிறையவே நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி பன்னீர் கிடைக்குது. இப்போது நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் ஃபுல் ஃபேட் உள்ள பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ பன்னீருக்கு நான் பால் நல்லா காய்ச்சிக்கணும். இப்போது பால் வந்து பொங்குற டைமு, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பால் பொங்குற டைமு. இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கீழே அடி பிடிச்சிரும், டக்குன்னு அடி பிடிச்சிரும். கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து 2 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லெமனும் சேர்த்திக்கலாம். நான் வினிகர் தான் எடுத்திருக்கேன். லெமன் சேர்த்தணுன்னா அதில் உள்ள அந்த திட்டு திட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே இதில் கலந்துருக்கும். அதனால் வினிகர் சேர்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது வினிகர் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா இப்போ பிரியும், உங்களுக்கு தெரியும், நல்லா பிரிஞ்சிடும். நல்லா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிரிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தெரியும் பார்த்தாலே. இவ்வளோதான் பன்னீரோட இது. இனிமேல் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பன்னீருக்கு வடிகட்டுறதுக்கு ஒரு கிண்ணை வச்சுட்டு ஒரு ஜல்லடை கீழே வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்து, நல்லா காட்டன் கிளாத்து, நல்லா இதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க காட்டன் கிளாத்தை. இப்போ வந்து இப்போது பன்னீரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த தண்ணி கீழே வடிகட்டணும், இந்த பன்னீர் மட்டும் மேலே நிற்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கார்னர், 4 கார்னரையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி வந்து புரோட்டீன் நிறைய இருக்கும், இதில் புரோட்டீன் சத்து நிறைய இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு இப்போ வந்து இது எப்படியும் ஒரு பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் கிடைக்கும். இதில் வந்து 1/2 லெமனும் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னு வைங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு குடிக்க பிடிக்கலைன்னா சப்பாத்தியோட பிசைஞ்சிக்கலாம். ஈஸியான ஒரு வேலை. இப்போ அந்த தண்ணியை நான் தனியாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நார்மல் தண்ணி வச்சு நம்ம இதை வந்து அந்த சூட்டை மட்டும் இறக்கி விட்டால் போதும். நார்மல் தண்ணியில் இதை நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டோம். சூடு ஒரு நார்மலாக இதாயிரும். இப்படி நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த அந்த சூட்டை தணிச்சிடலாம். இப்போ தணிச்சதுக்கப்புறம் இதை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல ஈரமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு புளிஞ்சு விட்டுறணும். ஏன்னா நம்ம சில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சூடு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அந்த சூடு டைமில் கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிடணும். இப்போ நல்லா புளிஞ்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் துளியில் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இவ்வளவு தான் வேலை. இப்போது இந்த இடத்துல பன்னீரை வந்து இந்த டைமில் நல்லா சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். நல்ல பஞ்ச் மாதிரி. அதுக்கு மேலே இப்போது இந்த அளவுக்கு அமுத்தி வச்சு வெயிட்டான பொருளை இதுக்கு மேலே வச்சிடணும். நல்லா அமுத்தி 1/2 அவர் இதுக்கு மேலே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து குறைஞ்சபட்சம் 1/2 அவர் 1 அவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போது க்யூபாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வெயிட்டை நம்ம இதுக்கு மேலே வச்சுருவோம். ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவராவது இந்த வெயிட் இதில் இருந்துட்டுச்சுன்னா உங்களுக்கு செட் ஆயிரும், எல்லாமே நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவர் இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சது. நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான நம்மளே பன்னீர் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.